வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கணிசம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எய்த்து டென்த்து முடிச்சிருந்திங்க அப்படின்னே வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம்லேருந்து அதிகபட்சம் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நேரடி நியமனம் தான் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தேர்வும் இல்லை கட்டணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எவ்வளோ வேகன்சி இருக்கு என்னென்ன டைப் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து அறுபத்தி ஆறு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பதவியின் பேர் வந்து தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஆளுந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டென்த் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து போதுமானது தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அல்லது தமிழில் வந்து ஏதாவது வந்து ஹையர் கிரேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது டிக்கெட் விற்பனையாளர் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆநூறுவா வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து போதுமானது அடுத்தது காவலர் இருபத்தி நாலு போஸ்டிங் தூர்வை இருபது போஸ்டிங் அடுத்தது துப்புரவு பணியாளர் பத்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டிக்கெட் விற்பனையாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டார்டிங் சேல்ரி காவலருக்கு பதினையாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்த தூர்வைக்கு பத்தாயிரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் பத்தாயிரம் வந்து ஸ்டார்டிங் சாலரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எயித்து அல்லது டென்த்து பிடிச்சிங்க அப்படின்னாவே வந்து போதுமானது இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்டாதவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து முப்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் வந்து இருக்கல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வே வேலை வேலைவாய்ப்பு அதனால் வந்து இந்து சமயம் இந்து மதத்தை வந்து சார்ந்தவராக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பணியிடத்திலும் வந்து தனித்தனியாக எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு பணியிடத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து நடத்துவாங்க தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் தெய்வீகத்தாலும் ராஜஹீயத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இவங்க அதாவது அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்திலிருந்து வந்துடக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் காலியாக உள்ள கீழ்காணும் விவரப்படி காலி பணியிடங்களை வந்து நேர்ம நேரடி நியமனம் மற்றும் மூலம் வந்து தெரிவு செய்வதற்கான உரிய தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இதற்கான லாஸ்ட் டேட் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அனுப்ப வேண்டிய மூவரி பார்த்தீங்க அப்படின்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் டூ சிக்ஸ் ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் தென் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ அதை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இது கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கங்க இது மாதிரியான அப்டேட் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ